சுச்சானா சேத் தன்னுடைய 4 வயது மகனை கொலை செய்த கொலைகார தாய். காவல்துறையினர் அவங்கள அரஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில என்னென்ன தகவல் வெளியாகி இருக்கு விவரங்களை பார்க்கலாம். பெங்களூர்ல சித்ரதுர்காவில் கைது செய்யப்பட்ட சுச்சானா சேத்தை கோவாவுக்கு கொண்டு வராங்க. டிரான்சிட் வாரண்ட் வாங்கி கோவாவுக்கு கொண்டு வராங்க. கோவா போலீஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 6 நாள் போலீஸ் காவல் எடுத்திருக்காங்க. முதற்கட்ட விசாரணையும் தொடங்கியிருக்காங்க. விசாரணைக்கு சுச்சானா சேத் ஒத்துழைப்பு அளிக்கவே இல்லை. மாறா இந்த கொலையை நான் செய்யலை அப்படின்ற மறுப்பையும் தெரிவிச்சிருக்காங்க. அப்படியானால் பையன் இறந்தது எப்படி அப்படின்ற கேள்விக்கு, நான் தூங்கிட்டு இருந்தேன், தூங்கி எழுந்து பார்க்கும்போது அந்த பையன் இறந்துட்டான், அந்த சோகம் தாங்க முடியாமல் பிளேடால் அறுத்துக்கிட்டேன், அதுதான் ரூமில் இருக்கக்கூடிய ரத்தம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாங்க. எந்த விதமான சலனமும் இல்லாமல் பையன் இறந்துட்டான் அப்படிங்கிற ஒரு சோகம் கூட இல்லாமல் ஒரு மாதிரியான மனநிலையில் அவங்க இருக்கிறதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க சொன்ன எதையுமே காவல்துறை நம்பலை. விசாரணை இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்படியே இன்னொரு கோணம், அதாவது கைப்பற்றப்பட்ட அந்த 4 வயது குழந்தையினுடைய பிரேதமானது சித்ரதுர்காவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த பிரேதத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அதுக்கான அனுமதியை வாங்கணும். அதாவது பிளட் ரிலேஷன், அம்மா அப்பா அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட அனுமதி வாங்கினாதான் அந்த அடுத்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் அதற்கான வாய்ப்பு அப்படின்னா ஒன்று அம்மா தரணும் இல்லைன்னா அப்பா தரணும். அம்மா அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்காங்க, அவங்ககிட்டே கேட்க முடியாது, அவங்க மேலே தான் அக்யூசேஷன் இருக்குது. அதனால் அவங்கள தவிர்த்து அப்பா கிட்ட அந்த அனுமதியை வாங்கணும் அப்படிங்கிறதுனால திங்கக்கிழமையே அவருக்கு இந்த நடந்த சம்பவத்தினுடைய விவரங்களை சொன்னதுனால உடனடியாக கிளம்பி செவ்வாய்க்கிழமை அவர் இந்தியா வந்துடுறார். இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஜகார்த்தாவில் அவர் இருந்தார், உடனே கிளம்பி செவ்வாய்க்கிழமை இங்கே வந்துடுறார். அவர்கிட்ட அந்த பர்மிஷனை வாங்கி போஸ்ட்மார்ட்டத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணி போஸ்ட்மார்ட்டத்தின் ப்ராசஸை போலீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டத்தினுடைய முழு தகவல்கள் நமக்கு கிடைக்கலனாலுமே அதுலேருந்து சில தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த குழந்தை இறந்து கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ஆகுது அப்படின்றது சொல்கிறாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு உடல்லிருந்து உயிர் பிரிந்த உடனே இரத்த ஓட்டமானது தடைபட்டுரும், ரெண்டாவது அந்த இரத்தத்தினுடைய சூடு குறைஞ்ச பிறகு தசைநார்கள் எல்லாம் ஒரு மாதிரி இறுக்கமாக ஆகும். அந்த இறுக்கமாக ஆகக்கூடிய தன்மையை வச்சு இந்த குழந்தையினுடைய அந்த தசைநார்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலையை வச்சு கிட்டத்தட்ட இப்போ இருந்து 36 மணி நேரத்துக்கு முன்பாக இந்த குழந்தை கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் செஞ்ச டாக்டர்ஸ் வராங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை எப்படி இருந்தது அப்படின்ற கேள்விக்கு, அந்த குழந்தையானது மூச்சை நிறுத்தி, அதாவது மூச்சு வாங்கிட்டு இருக்கிறத அமுக்கி கொல்லப்பட்டார்கள். அதாவது ஒரு தலையணையோ இல்லைன்னா பெட்ஷீட்டு இல்லைன்னா கம்பளி போன்ற ஏதேனும் ஒரு விஷயத்தை எடுத்து மூச்சு வாங்குறத அமுக்கி தான் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு. பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது அந்த மூச்சை வாங்குவதற்காக, உயிரை திரும்ப கொண்டு வருவதற்காக, உயிரை விடாமல் இருப்பதற்காக எந்த ஒரு ஜீவனாக எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலுமே போராடும். அந்த போராட்டம் எப்படி இருக்குன்னா, கையில் காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கும். இதற்கு முன்பு நிறைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் அந்த தடயமாக வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி குழந்தையினுடைய உடம்புலையோ கழுத்துலையோ வேறு எங்கேயுமே எந்த விதமான காயமே இல்லை அப்படின்ற ஒரு கருத்துக்கு முன் வர்றாங்க. இந்த கேள்விகளை அப்படியே அந்த கொலை செய்தவரான அவங்களோட அம்மா சுச்சானா சேத் கிட்ட வைக்கிறாங்க. போலீஸார் விசாரணையில் முன் வைக்கிறாங்க. சுச்சானா சேத் போலீஸோட விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. அவங்க வந்து இந்த கொலையை நான் பண்ணல அப்படின்ற மறுப்பை தெரிவிக்கிறாங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன், எழுந்து பார்க்கும்போது என்னுடைய 4 வயது மகன் இறந்திருந்தான், இந்த துக்கம் தாழாமல் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ரெண்டாவது நானும் இறந்து போயிடலான்ற நானும் தற்கொலைக்கு முயன்றேன், என்னுடைய மணிக்கட்டில் நான் வந்து கீறிக்கிட்டேன், அதிலிருந்து வெளிவந்த ரத்தம் தான் அங்கே ரூமில் இருக்கக்கூடியதெல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் காவல்துறையினர் இந்த மாதிரியான அக்யூஸ்டுங்களை எவ்வளோ பேர்த்த பார்த்துருக்காங்க, விசாரணையில் என்ன மாதிரியெல்லாம் பொய் பேசுவாங்க அப்படின்றது தெரியும். காவல்துறை தங்களோட பாணியில் விசாரணையை தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. உயிர் போகிற தருவாயில் எந்த உயிரினமாக இருந்தாலுமே தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த போராட்டம் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டதா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. ஏன்னா குழந்தையினுடைய கைகள்லையோ வேற உடம்புலையோ எந்த விதமான சிறு காயம் கூட இல்லை, அந்த முயற்சியை மேற்கொண்டதற்கான தடயங்களோ இல்லை. இதை சுச்சானா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இருமல் மருந்தை அந்த பையனுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இருமல் மருந்தினுடைய காலி பாட்டிலை அவங்க தங்கி இருந்த அந்த கோவாவினுடைய அபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அறையில் எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய பாட்டிலையும் ஒரு சின்ன பாட்டிலும் எடுத்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள்ட்டையும் விசாரிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார். அதாவது தனக்கு கோல்டாக இருக்குது, சளியாக இருக்குது, இருமல் மருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஊழியர்கள்கிட்ட சொன்னதாகவும் ஊழியர் வாங்கிட்டு வந்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஏற்கனவே பேக்கில் இவங்க ஒரு பெரிய சிரப் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ பெரிய பாட்டில் ஒன்று, சின்ன பாட்டில் ஒன்று, 2 பாட்டில் மருந்தும் 4 வயசு குழந்தைக்கு ஓவர் டோஸாக அவங்க முன்னரே கொடுத்துருக்காங்க. குழந்தை தூக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு அரை மயக்கத்தில் அந்த குழந்தை இருக்கும்போது இவங்க ஒரு தலையணையோ அல்லது பெட்ஷீட்டையோ இல்லை ஒரு கம்பளியோ எடுத்து குழந்தையை வச்சு அமுக்கியிருக்காங்க. அதை போராடக்கூடிய நிலைமையில கூட இல்லாமல் அந்த மயக்கத்திலேயே அந்த குழந்தை உயிரிழந்திருக்கு அப்படின்னா முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்குது.
இந்த சுஜானா சேத்துக்கும் அவருடைய கணவர் வெங்கட்ராமனுக்குமான இந்த பிரச்சனை, இந்த மன முறிவுக்கான காரணம் என்ன அப்படின்ற விசாரணையில் இறங்கணும் அப்படின்னா, இதுக்கான காரணம் அப்படின்னா பொருளாதார ரீதியிலான பிரச்சனைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனால் அதற்கான உண்மையான பொருளாதார சூழல் அங்கே இருக்குது அப்படின்னா அது டவுட்டோட காவல்துறையினர் பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களும் நல்லா வெல் செட்டில்டாக இருக்காங்க, அவருடைய கணவருமே வந்துட்டு ஓரளவுக்கான போதுமான அளவுக்கான நிதி ஆதாரத்தோடு தான் இருக்கார். ரெண்டாவது, இவங்களுடைய இந்த வழக்கு டைவர்ஸ் கேஸு கோர்ட்டில் நடந்துட்டு வருது பார்த்தீங்களா, அப்போது ஓரளவுக்கு முடிஞ்சு அந்த பையன் இவங்களுடைய பராமரிப்பு இருக்கலாம், ரெண்டாவது ஜீவனாம்சம் வரைக்கும் அந்த வழக்கு வந்தபோது இவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது என் கணவர் என்னை வந்து ரொம்ப துன்புறுத்துறாரு, அடிக்கிறாரு, தொல்லை பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு சில எவிடன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க ஃபோன்லேருந்து ஃபோட்டோஸையும் ஆடியோஸையும் எடுத்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இதை தாண்டி மாதம் 2.5 லட்சம் ரூபாய் தனக்கு ஜீவனாம்சமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேட்டிருக்கிறதாகவும் அவருடைய வக்கீல், அதாவது சுஜானா சேத்தினுடைய வக்கீல் சொல்கிறார். சுஜானா சேத்துக்கு 2010 திருமணம் நடக்குது, 9 வருஷம் கழித்து 2019 மகன் பிறக்கிறான். 2021 மகனுக்கு 2 வயசு ஆகும்போது ரெண்டு பேருமே கருத்து ஒத்த தம்பதிகளாக இல்லாமல் பிரிஞ்சிடுறாங்க. இவங்களுக்கான டைவர்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கிளியர் கட்டாக கிடைக்கல. இந்த டைவர்ஸ் கேஸினுடைய கடைசி இயரிங் அப்படின்னா டிசம்பர் 12 வந்திருக்கு, அடுத்த இயரிங் ஜனவரி 29, இந்த மாதம் 29 வரை இருக்குது. அதுக்குள்ளே தான் இந்த சம்பவத்தை தாய் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த மகனினுடைய உடலை அவங்க அப்பா வெங்கட்ராமன் வாங்கிட்டார். ராஜாஜி நகரில் இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரா காட் பகுதியில் அவர் ஈமச்சடங்குகள் எல்லாம் அந்த செய்ய வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செஞ்சு அவருடைய மகனுடைய உடலை தகனம் செஞ்சதாகவும் இப்போது நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த சம்பவத்தினுடைய அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணுறோம். இப்படி ஒரு படுபாதக செயலை செஞ்சுட்டு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் காவல்துறையினுடைய விசாரணைக்கும் ஒத்துழைக்காமல் அந்த பெண் இருக்காங்க அப்படின்னா அதற்கான அடிப்படை காரணம் கல்வியா? அந்த தைரியம் எப்படி வந்தது? அந்த மனசில் ஒரு வகையான பதட்டமோ வருத்தமோ இல்லையே அப்படின்ற கேள்வி தாங்க திரும்ப திரும்ப எழுது. தான் பெற்று வளர்த்த 4 வயது மகனை எப்படி இப்படிப்பட்ட ஒரு படுபாதக செயலை செஞ்சாங்க அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது.